ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேடிக்ஸ் ப்ளஸ் நம்ம பள்ளி கல்வித்துறை பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்காக மடிக்கணினியும் கையடக்க கணினியும் வழங்கியிருக்காங்க அதாவது லேப்டாப்பும் டேப்லெட்டும் வந்து வழங்கியிருக்காங்க அந்த லேப்டாப்பையும் டேப்லெட்டையும் நம்ம எப்படி வந்து கிளாஸ் ரூமில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயன்பாட்டு வழிமுறைகளை வந்து சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஏன்னா நம்ம இளம் தீட்டி கல்வி தன்னார்வலர்களும் நிறைய பேர் ஹைடெக் லேபில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஆக்சுவலாக யாராவது உங்ககிட்ட டவுட்ஸ் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அண்ட் பர்ஸ்னலாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்படி வந்து நம்ம டேப்லெட்டை கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு சம் வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்குது பட் இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து டேப்லெட் யூஸ் பண்ணுறோன்னா அந்த டேப்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜின் இருக்கும் ஸோ அந்த சர்ச் இன்ஜினில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது வந்து வீடியோஸோ இல்லை வந்து ட்ராயிங்ஸோ இல்லை வந்து பிக்சர்ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம தேடிக்கலாம் அப்படி நம்ம தேடுறப்ப என்ன மோடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும் கிட்ஸ் மோடை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும் கிட்ஸ் மோடை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஸ்லாஷ் பிஐடி டாட் எல்ஒய் டாட் சாரி ஸ்லாஷ் கிட் ஸ்பேஸிங்ஸ் கிட்ஸ் ஸ்பேஸ் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்கில் தான் போயிட்டு நம்ம எப்படி வந்து கிட்ஸ் மோட் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்துட்டு நம்ம வந்து இணைய வழி பணிகள் மேற்கொள்ளும்போது இந்த டேப்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கூட வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கரெக்டாக வந்து இணைஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும் நம்மளுக்கு தெரியாத ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது டேப்லெட்டாக இருந்தாலும் லேப்டாப்பாக இருந்தாலும் நமக்கு ஸ்கூலுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒய்ஃபை இருந்துச்சுன்னா அதில் தான் வந்து பயன்படுத்தணும் இல்லை வந்து உங்கள் மொபைலில் இருந்து கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பயன்படுத்தலாம் பட் தெரியாத ஒரு ஒய்ஃபை கூட எப்போவுமே வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேப்லெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு சிம் கார்டு ஸோ அந்த சிம் கார்டை தான் வந்து நம்ம பயன்படுத்தணும் நம்ம டேப்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் லாகின் இருக்குள்ளுங்க அந்த ஜிமெயில் லாகின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலோட இமெயில் ஐடியாக தான் வந்து இருக்கணும் இமெயில் ஐடி ஒரு வேலை அந்த ஸ்கூலுக்கு இல்லை அப்படின்னா இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் அதை தான் வந்து பயன்படுத்தணும் நம்மளுடைய சொந்த இமெயில் ஐடியோ வேறு ஏதாவது வந்து பயன்படுத்தக்கூடாது அதே போல் நம்மளுடைய டேப்லெட்டு லேப்டாப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா அப்பப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து தரணும் அதே போல் நம்மளுக்கு செட்டிங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி சில விஷயங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை சார்ந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து இருக்கணும் அப்பப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறையால் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த சாஃப்ட்வேர்ஸை மட்டும்தான் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டேப்லெட்டில் கல்வித்துறை சார்ந்த அந்த ஆப்பு அதுக்கப்புறம் கல்வித்துறையால் சொல்லப்படக்கூடிய மற்ற ஆப்ஸ் மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும் மற்ற எதுவுமே வந்து பயன்படுத்தக்கூடாது அவங்க சொல்கிற ஆப் மட்டும்தான் இருக்கணும் டேப்லெட்லேயும் சரி லேப்டாப்லேயும் சரி நம்ம டீச்சர்ஸோடைய ஒர்க்கை வந்து ஈஸியாகணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளிக்கல்வித்துறைகள் என்னென்ன ஆப்ஸ் தற்போது வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் செட் ஸ்கூல்ஸு டென் செட் பேரண்ட் அட் இது வந்து எஸ்எம்சிக்காக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்காக டென் செட் பேரண்ட் இருக்கும் அப்புறம் டென் செட் அட்டெண்டன்ஸ் டென் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்புறம் நம்மளுக்கு வந்து டீச்சிங்ஸ்க்காக டிஎல்எம்ஸ் டிஜிட்டல் டிஎல்எம்ஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய மணர்கேணி செயலி ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ்க்கு அப்டேட் வரும் அப்போது அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த அப்டேட்டை வந்து பண்ணணும் டவுன்லோட் பண்ணி அப்பப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் கையடக்க கணினிகள் மற்றும் மணிக்கணினிகள் வாயிலாக மின்னொலி பேழையில் கொடுக்கப்பட்டுள்ள கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை அதாவது டிஜிட்டல் டிஎல்எம்ஸ் ஒன்று இல்லைங்களா அதை வந்து வகுப்பறையில் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இது மணர்கேணி ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஎல்எம்ஸ் டிஜிட்டல்ஸ் வந்து இருக்கும் அப்புறம் மாணவர்களுக்கான வளரறி மதிப்பீடு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்லெட் மூலமாகவே வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த டேப்லெட் மூலமாக தான் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடைய அட்டனன்ஸ் வந்து போடணும் வகுப்பு ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுடைய அட்டண்டன்ஸ் வந்து டெய்லியும் வந்து போடணும் அதுவும் அதுக்குன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த டைமுக்குள்ளார எம்எஸ்சில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க டேப்லெட்டில் வந்து மன மணர்கேணி செயலியை பயன்படுத்தி நமக்கு அந்த லெசன் ரிலேட்டடான ஏதாவது வீடியோஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எப்பவுமே வந்து டேப்லெட்டையோ லேப்டாப்பையோ வந்து பயன்படுத்திட்டு இருக்க கூடாது நம்மளுக்கு அந்த கற்றல் கற்பித்தல் செயல்பாடு நிகழறப்ப நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த வீடியோஸை கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிக்கணுமோ அந்த இடங்களில் மட்டும்தான் வந்து நம்ம டேப்லெட்டையோ இல்லை லேப்டாப்பையோ வந்து பயன்படுத்தணும் எல்லாத்துக்குமே இந்த டிஜிட்டல்ஸ் கண்டென்ட்டையே வந்து நம்பி இருக்கக்கூடாது நம்மளும் வந்து நல்லா டீச் பண்ணணும் நம்ம டீச் பண்ணுறது இன்னும் எஃபெக்டிவாக குழந்தைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா டேப்லெட்டில் இருக்கிற அந்த டிஜிட்டல் கண்டென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டு காமிக்கணும் சொல்லிருக்காங்க ஸோ இதுதான் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகள் அடுத்தது எப்படி வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளையும் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ